ஸ்ரீமஹா பிரிவா சரணம். உலகெங்கும் இருக்கும் ஆன்மீக பக்தர்களுக்கும் நண்பர்களுக்கும் இனிய காலை வணக்கம். ஆன்மீக அறிவியல் என்கிற இந்த நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் பல நல்ல கருத்துக்களை நாம் சிந்திக்கிறோம். நமது வாழ்க்கையை பார்த்திங்கன்னா பொதுவாக நமக்குள்ளே ஏற்படுற எண்ணங்கள் தான் இந்த வாழ்க்கை. நம்ம எந்த வகையான எண்ணங்கள் ஏற்படுகிறதோ அந்த வகையான வாழ்க்கை தான் நம்ம வாழறோம். அந்த எண்ணங்கள், நல்ல எண்ணங்கள் ஏற்பட்டால் நம் மனம் தூய்மையடையும், நம் வாழ்க்கையில் மேன்மேலும் முன்னுக்கு வர முடியும். கெட்ட எண்ணங்கள் நம்மளை பின்னுக்கு தள்ளிவிடும். அந்த நல்ல எண்ணங்கள் எப்படி நம்மை மேம்படுத்தும் என்பதற்காக தான் ஒவ்வொரு நல்ல தகவல்களையும் நாம் அறிந்து அதை செயல்படணும். அதுதான் ஆன்மீகம். அந்த ஆன்மீக பயணத்தில் நாம் இன்று பார்க்க இருப்பது, கோவிலில் எதற்காக கோடி மரங்கள், கோவில் எதற்காக பலிபீடம், கோவில் எதற்காக மணி கட்டியிருக்கிறார்கள் என்ப கேள்விகள் பலருக்கும் இருக்குது, அந்த சந்தேகங்கள் இருக்குது. ஒவ்வொரு கோவிலும் நாம் போகும்போது நம்ம பார்ப்போம், கொடிமரம் இருக்கும், பெரிய கொடிமரம் இருக்கும், பலிபீடம் இருக்கும், மணி கட்டி வச்சுருப்பாங்க. ஒவ்வொரு அது இந்த கோவில் அமைப்புன்னு பார்த்தீங்கன்னா கட்ட ரீதியாக இப்படி தான் இருக்கணும்னு ஒரு அமைப்போடு செயல்பட்டிருப்பாங்க. அந்த காலத்தில் 2000 வருஷத்துக்கு முன்னாடி கட்டியிருக்கிற கோவில்கள்னு பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக தான் இருக்கும். ஏன் அப்படிங்கிற தகவல் நான் இன்று உங்களுக்கு சொல்கிறேன். இந்த கொடிமரம் என்று பார்த்தீர்களானால் பொதுவாக நம்ம ஆத்மாவிற்கும் பரமாத்மாவிற்கும் நடுவே இருக்கிற பந்தம் தான் இந்த கொடிமரம். எப்படி ஒரு தாய்க்கு தொப்புள் கொடி உறவோ, அது மாதிரி இந்த ஆத்மாவுக்கும் பரமாத்மாவுக்கும் நம்ம இணைக்கிற உறவு தான் அந்த கொடிமரம். அது எப்படிங்க அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். நம்மளை சுற்றி இருக்கிற அந்த காஸ்மிக் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அதிர்வுகள், அது வந்து நம்ம ஆத்மாவை அந்த பரமாத்மாவை சேர்க்கிறதுக்கு அது பல சக்திகள் தேவைப்படுகிறது. அந்த சக்திகளை நமக்கு அந்த கொடிமரம் வாயிலாக நமக்கு கிடைக்கிறது. அதுக்காக தான் என்ன செய்வோம்னா, கோவிலில் நம்மளாம் எல்லாம் பெரிய கோவில் பிரகாரம் சுற்றிட்டு வந்து கொடிமரத்துக்கு முன்னாடி தான் நமஸ்காரம் பண்ண சொல்லுவாங்க, வணங்க சொல்லுவாங்க. அந்த எதற்காக அது செய்கிறாருன்னா, அந்த அத்தனை சக்திகளையும் அந்த கொடிமரம் தன்னுள் வாங்கி நாம் அதன் முன் நமஸ்காரம் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது அந்த சக்தி. இதுக்கு தான் அந்த காலத்துலேருந்து இந்த கொடிமரத்தை ஒவ்வொரு கோவிலும் நியமிச்சிருக்காங்க. இதில் இன்னொரு விசேஷமும் இருக்குது, ஒவ்வொரு கோவிலும் வருஷத்துக்கு ஒரு தரம் இந்த பிரம்மோத்சவம் சொல்லுவோம், கோவில் கொடி மரம் ஏறிட்டால், கொடி ஏற்றினால் அந்த 10 நாள் பிரம்மோத்சவம் நடக்கும், அந்த திருவிழா மாதிரி இருக்கும், அதற்காகவும் கொடிமரம் உபயோகப்படுத்துகிறார்கள். அறிவியல் ரீதியாக இதில் பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அந்த காலத்துலலாம் அவங்க எவ்வளோ சிந்திச்சிருக்காங்க பாருங்கள். இன்றைக்கெலாம் நம்ம மின்னல் அடிக்குது, ஒரு கூரையில் மின்னல் வருது, இப்போ தீ பத்திக்குதுன்னு சொல்கிறோம். இந்த கிராமத்தில் இருக்கிற கோவில் கொடிமரம் பார்த்திங்கன்னா எப்பயும் உயரமாக இருக்கும். அப்போ இந்த மின்னல் அடிக்கும் பொழுது அந்த மின்னல் வந்து அந்த கொடிமரம் சுற்றி அந்த காப்புனால் பண்ணியிருப்பாங்க, அது வந்து தன்னுள் வாங்கிக்கிறது. அது நமக்கு இந்த மின்னலை வந்து பாதிப்பு வந்து நமக்கு கிராமத்துக்கோ இந்த மற்ற வீட்டிற்கோ கொடுக்காமல் அது தன்னுள் அந்த மின்னல் அந்த பாதிப்பை தன்னுக்குள் வாங்கிக்கிறதுக்காக அந்த கொடிமரத்தை உயரமாக வைத்திருக்கிறார்கள். இவ்வாறு ஒவ்வொரு விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா நல்ல ஆக்கப்பூர்வமாக சிந்திக்கிற மாதிரி நிறைய நல்ல கருத்துக்கள் இருக்குது. ஆனால் நம்மளாம் அது பார்க்க மாட்டேங்கிறோம். பார்த்தாக்க நிறைய பலன்கள் இருக்கிறது. ஒரு முறையும் நாம் கோவில் செல்லும் பொழுது அந்த மணி ஒலி ஓசை, அந்த மணி ஒலி நம்ம கேட்கும் பொழுதே அங்கே சுற்றி பார்த்திங்கன்னா எந்த ஒரு தீய சக்தியுமே இருக்காது. அந்த மணி ஒலிக்கு அவ்வளோ ஒரு விசேஷம். அதனால தான் வீட்டில் நீங்கள் நெய்வேத்தியம் பண்ணும்போது கூட மணி ஒலி அடிக்கணும். மணி அடிச்சிங்கன்னால் அந்த இடத்துல துர்தேவைகளே இருக்க மாட்டாங்கங்கிறது உண்மை. இது நிறையா இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் நாம் பார்த்தாக்க உள்நோக்கி பார்த்தால் நமக்கு நல்ல நிறைய கருத்துக்கள் நம்ம மனதில் பதியும். அந்த ஆன்மா வந்து மேன்மேலும் நல்ல எண்ணங்களை நமக்கு தரும். இந்த நல்ல எண்ணங்கள் தாங்க நம்ம வாழ்க்கை. நல்ல எண்ணத்தோடு நம்ம வாழ்ந்தாக்க நிச்சயமாக எந்த ஒரு தடையுமே இருக்காது. இதனால் என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இன்றைக்கி பிரச்சனையே எந்த பிரச்சனையும் இல்லாமல் வாழ்க்கையில் இருக்க முடியாது. ஆனால் எல்லா பிரச்சனையும் எளிதாக நீங்கள் கையாளலாம். இப்போ மனம் எப்பயுமே சந்தோஷமான நிலையில் இருக்கும். இந்த கோவிலுக்கு போயிட்டு வந்து இந்த மாதிரி ஆன்மீக பயணத்தில் நம்ம செயல்பட்டோமானால் மனம் இன்றுமே சந்தோஷமாக இருக்கும். நாம் கோவிலில் போய் தினசரி பிரார்த்தனை செய்யும் பொழுது மனம் செம்மையாகும். மனமது செம்மையானால் மந்திரங்கள் ஜபிக்க வேண்டாம். மனதிலே வந்து தூய்மையாக இருக்கும்போது தேவனே இறைவனே வந்து அங்கே குடியிருப்பாங்க. இது நான் சொல்லலைங்க, திருமூலவர் சொன்னார். அது மட்டும் இல்லை, நம்ம கொடிமரத்தை எப்படி வணங்க வேண்டும் என்றால் நேராக நின்று இப்படி நேர்கோட்டில் நின்று கொடிமரத்தின் உச்சியை பார்த்து வணங்க வேண்டும். ஏனென்றால் நமது சக்ராஸ், 7 சக்கரங்கள் இருக்கிறது. அந்த நேர்கோட்டில் இருக்கும்பொழுது சர்வைக்கல் ப்ராப்ளம் எதுவுமே வராது. உங்களோட மனம் சீரோட்டம் நன்றாக இருக்கும். உடல் ரீதியாக உங்களுக்கு நிறைய பலன் இருக்கிறது. நேராக பார்த்து இப்படி நம்ம நமஸ்காரம் பண்ணும்பொழுது இது இப்படி தான் பண்ணணும். அந்த நேர் முதுகு தண்டு நேராக இருக்கும் பொழுது உங்கள் சக்திகள் மேல் நோக்கி வரும். அது மட்டும் இல்லை, நம்ம கோவிலில் பார்ப்போம், சில இடங்களில் பார்த்திங்கன்னா அந்த
இடத்துல வரைஞ்சி வச்சுருப்பாங்க கோவில் எப்படி நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்ட்டு. அதாவது அஷ்ட அங்கல் சாஷ்டாங்கமாக நமஸ்காரம் பண்ணணும்னு சொல்லுவாங்க. அஷ்ட அங்கங்களும் கீழே படியும்பாரு பரிபூர்ணமாக சரணாகதி அடையிறது தான் அப்படி சொல்கிறாங்க. அது மாதிரி பண்ணும்பொழுது அறிவியல் ரீதியாக உடலில் பல மாற்றங்கள் ஏற்படுகிறது. இன்றைக்கி சொல்கிறாங்க இது மாதிரி நம்ம நமஸ்காரம் பண்ணும்பொழுது அந்த டயலைசிஸ்ன்னு சொல்கிறாங்க, அதுவே நம்மளுக்கு வந்து பெரிதும் சரியாகிறது என்று. நம்ம ஒரு 160 டிகிரி நம்ம அப்படியே கீழே சாஷ்டாகமாக விழும்பொழுது பல வியாதிகள் குணமடைகிறது. இதனால் தான் ஒவ்வொரு செயலிலும் பல அறிவியல் ரீதியாகவும் அவர் ஆக்கப்பூர்வமாகவும் முன்னோர்கள் நமக்காக விட்டு சென்றிருக்கிறார்கள். இதே போன்று பல நல்ல தகவல்கள், சுவாரஸ்யமான தகவல்களுடன் மீண்டும் உங்களை சந்திப்பேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வாசனையர். வாழ்க வளமுடன். இன்றைய தினம் உங்கள் வாழ்வில் மிக முக்கியமான தினமாக, கடவுளால் ஆசீர்வதிக்கப்பட்ட தினமாக இருக்க வேண்டும் என்று நான் பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.